வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோசிரி எம் சரவணன் மீண்டும் மனிதவள அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் 9வது பிரதமராக அண்மையில் பதவியேற்றுக் கொண்டுள்ள டத்தோசிரி இஸ்மாயில் சப்ர் யாக்கூப் இன்று தமது தலைமையிலான புதிய அமைச்சரவை பட்டியலை வெளியிட்டார். அந்த வகையில் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோசிரி எம் சரவணன் மனிதவள அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதாக டத்தோசிரி இஸ்மாயில் சப்ர் யாக்கூப் தொலைக்காட்சி வழி அறிவித்தார். மாயிக்காவின் தேசிய துணைத் தலைவராக பதவி வகித்து வரும் டத்தோசிரி எம் சரவணன் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமைத்துவத்தில் மனிதவள அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். தற்போது டத்தோசிரி இஸ்மாயில் சப்ர் யாக்கூப் அமைச்சரவையில் மீண்டும் மனிதவள அமைச்சராக டத்தோசிரி எம் சரவணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த வேளையில் தேசம் ஊடக குழுமத்தின் சார்பில் டத்தோசிரி எம் சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா, மக்களுக்காக மக்களோடு தேசம். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.